டிவின்னு எடுத்தால் தமிழ்நாட்டில் ஐப்ளஸ் மட்டும்தான் இருக்கும், இருக்க வைப்பேன். ஓகேங்க சார். இந்த ஸ்பீக்கரே 3 வருஷத்தில் போனாலும் டிவி கொண்டு வந்தால் நான் வேறு டிவியே தரேன். சார் இதுக்கும் வந்து கேரண்டி வாரண்டி இல்லை? வாரண்டி இல்லை சார், கேரண்டி 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 தான். எந்த டிவி என்ன பிரச்சனைனாலும் 95% முடியாதுங்கிற பேச்சுக்கே ஐப்ளஸில் இடம் இல்லை. நீங்கள் ஆண்ட்ராய்டில் யாரோட லோகோ வேணாலும் ஆண்ட்ராய்டில் உங்களால் போட முடியும். ஆண்ட்ராய்டில் போட முடியும் முடியும், ஆனால் வெப் ஓஎஸில் போடவே முடியாது. ஐப்ளஸ் வந்து வெப் ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்க சார். நீங்கள் பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் ஓஎஸோட ஐப்ளஸ் ப்ராண்டில் நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். ஆன் பண்ணு. இது ஆன் பண்ணும்போது ஐப்ளஸோடைய லோகோ வந்து உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி லோகோ வந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் வெப் ஓஎஸ்னு அர்த்தம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ நான் கோயம்புத்தூர் இருக்க சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க நம்ம ஐப்ளஸ் ஷோரூமில் தான் இருக்கும். இங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோவில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 8000 ரூபாய் 32 இன்ச் டிவி வாங்கினீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு கேரண்டி. மக்களே ஒன்று புரிஞ்சுக்கணும், அது வாரண்டி கிடையாது, கேரண்டி. ஒரு ஸ்பீக்கர் 3 வருஷம் முடியும் போது ஒரு ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட்னா கூட டிவி அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டேஸில் ஈரோட்டுக்கு ஈரோட்டில் இருக்க மக்களுக்கு 15 டேஸில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாம் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு டிவி எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்குமா? சரி சார், எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் இந்த ஐப்ளஸ் 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 எப்படிங்க சார், இந்த மந்திரம் இந்த மேஜிக் எப்படிங்க சார் பண்ணிக்கிறீங்க? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் என்ன சொல்கிறோமோ அது வந்து கஸ்டமரும் டீலரும் நேராக இங்கே வந்து பார்க்குறாங்க. சரி, நம்ம சொல்கிற மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து கஸ்டமரை எனக்கு பிலீவ் பண்ணி வாங்குறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி தரம் குறைவான டிவியை வாங்கி இன்றைக்கி வந்து நோ வாரண்டி நோ கேரண்டியில் கொடுக்குறாங்க. ஒரு பொருள் வாங்கும்போது அதோடைய தரத்தை வந்து செக் பண்ணி வாங்கணும். ஒரு கம்பெனி ஐப்ளஸ் அப்படின்னா ஐப்ளஸ் உண்மையாலுமே இது ஒரிஜினல் கம்பெனியாக இல்லை டூப்ளிகேட் கம்பெனியா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறாங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு மாதத்துக்கு 5000 டிவி என்னுடைய கோயம்புத்தூர் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போகுது. 5000 டிவி ஓகே. ரெக்கார்டிக்கெலாம் யார் வந்து இருந்தாலும் எங்கள்கிட்ட எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் தான். முதலே சொல்லிட்டேன், எங்களுடைய ஐப்ளஸ் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான் இருக்கும். யாருக்கு வேணாலும் வந்து பார்க்கலாம். இல்லை நாங்கள் மற்றவங்க மாதிரி வந்து எங்களுடைய ஃபேக்ட்ரி இல்லை இது அப்படிங்கலாம் கிடையாது. டோட்டலாக ஐப்ளஸோட சொந்த பில்டிங் இது. சொந்த பில்டிங் இது. பேக் சைடு சூப்பர். எதுவுமே எங்கள் கம்பெனியில் ஃப்ரீ கொடுக்க மாட்டோம். ஃப்ரீன்னாலே அது போலின்னு தான் அர்த்தம். உங்கள் பணத்தையவே வாங்குகிற டிவி மேலே அதிகமாக வச்சு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கொடுக்குற எந்த பொருளுமே தயவு செய்து வாங்காதீங்க. எதுக்காக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்? உங்கள் சொந்தக்காரனா மாமனா மச்சானா ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி சார். அது எதுக்கு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி? மக்களை ஏமாத்துறீங்கல்ல. 10000 ரூபாய் டிவியை 5 பொருள் கொடுக்கும்போது அந்த பொருளோட விலை 2000 ரூபா வந்துடுது. அதுக்கு நீ டைரெக்டாகவே இப்போ டிவி 8000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போப்பா. வேலை முடிஞ்சது. சரிதான். டிவியில் 2000 ரூபா அதிகம் பண்ணி 5 பொருள் கொடுக்குறதுக்கு கஸ்டமருக்கு டைரெக்டாகவே ப்ரைஸை கம்மி பண்ணி கொடு. எந்த பொருளாக இருக்கணும் அது யாராக வேணால் இருக்கட்டும், ஃப்ரீயாக கொடுத்தா அந்த கடையை வாசப்படியே மிதிக்காதீங்க. ஃப்ரீங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து ஒழிக்கணும்னு தான் என்னுடைய ஐடியா. ஐப்ளஸில் என்னுடைய ஃபேக்ட்ரியில் நான் எந்த டிவிக்குமே ஃப்ரீ கொடுக்கறது இல்லை. இல்லை. ஓகே சார், இன்னொரு டவுட், நீங்கள் வந்து 3 வருஷம் கேரண்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன் சார், நிறைய இடத்துல கேரண்டி சொல்கிறீங்க, அது எப்படி சார் கேரண்டி எப்படி சார் உங்களால் பண்ண முடியுது? சார் ஆக்சுவலி நம்ம தான் சார் மெயினே வந்து இந்த ஃபீல்டுக்கு வரக்கு முன்னாடி நான் வந்து டிவி சர்வீஸ் மெக்கானிக்கல். டிவி சர்வீஸ் மெக்கானிக் நீங்கள்? சரிங்களா. ஓகே சார், என்னுடைய கம்பெனி ஓகேங்களா, நான் கிடையாது. அந்தளவுக்கு எங்களுடைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க. டிவியில் எல்லா பிரச்சனையும் நாங்கள் பார்க்க நாங்களே ஏன் ஒரு பிராண்டை போட்டு டிவி தயாரிக்கக்கூடாது? ஏன்னா நிறைய பிராண்டு வந்து டிவி ப்ராப்ளத்தை நாங்கள் அட்டன் பண்ணுறோம். அதனால் இந்த ப்ராப்ளமெல்லாம் வராத அளவுக்கு ஐப்ளஸில் ஒரு புதுசாக வந்து நாங்கள் வந்து ஒரு டிவியை வந்து கண்டுபிடிக்கலாம், ஒரு போர்டை கண்டுபிடிக்கலாம், ஒரு பேனல் வாங்கி அசம்பிள் பண்ணலான்னு ஆரம்பிச்சது தான். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது கடந்த 4 வருஷமாக பயங்கர போராட்டங்கள். எங்களுக்கு எதுவுமே சக்ஸஸே கிடையாது, எல்லாமே பாதி பாதி ஃபெயிலியர் தான். சரிங்க. இப்போ 3 வருஷமாக 2020 இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ப்ராப்ளத்தை 5%, 10% ப்ராப்ளத்தை நாங்கள் அட்டன் பண்ணுறோம் சார். ப்ராப்ளம் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் லைட்டர் இருக்காது. ப்ராப்ளம் வந்தாலும் கேரண்டி அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் சார். உங்கள் ப்ராடக்ட் தான் நல்ல குவாலிட்டியாச்சா, எதுக்காக நீங்கள் 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்பீங்க?
எந்த பொருள் எடுத்தாலும் ப்ராப்ளம்ங்கிறது கம்பல்சரி வரும். அதுக்கு நாங்கள் கொடுக்கறது ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. கேரண்டி வாரண்டி கிடையாது, கேரண்டி. பெரிய பெரிய பிராண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி மட்டும் தான் தராங்க சார். நீங்கள் கேரண்டி பார்த்தீங்கன்னா நிச்சயம் இவ்வளோ வாரண்டியாக. தேங்க்யூ சார். பிராண்டடுங்கிறது வந்து அது வேறு சிஸ்டமேட்டிக் சார். ஏன்னா என்னோடய ப்ரைஸ் வந்து நான் கம்மியாக கொடுக்குறேன். எனக்கு நியூஸ் பேப்பர் ஆடு கிடையாது, ஒன்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஒரு மேனேஜர் கிடையாது, ஒரு ஜிஎம் கிடையாது, எல்லாமே நாங்கள் தான். நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் ஐப்ளஸில் ஓனரை பார்க்கணும்னா நானே வெளியில் போய் அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுவேன். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த செட்டப்பெல்லாம் ஒரு மாயை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உட்கார் இந்த சீட்டில் உட்காரணும்னு நான் இன்றைக்கி ஆசைப்பட்டதில்லை. சரி, என்னுடைய பிராண்ட் ஐப்ளஸை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் உருவாக்கக்கூடிய என்னென்ன முயற்சி இருக்கணும்னா நான் முயற்சி எடுத்துகிட்ருக்கிறேன். 100% ஐப்ளஸை ஒவ்வொரு வீட்லேயுமே ஆன் பண்ணால் ஐப்ளஸ் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு போய் விடுவேன். ஓகே சார், எனக்கு ஒரு நாங்கள் ஈரோட்டில் இருக்கோம். எங்கள் ஈரோட்டுக்கு ஐப்ளஸ் அப்படின் சார் நீங்கள் கொண்டு வரீங்க? இன்னும் 15 நாளில் ஈரோட்டை வேறு லெவலில் கிழிக்க போகிறோம். 15 நாளில் பாருங்க, ஈரோடு ஒவ்வொரு வீட்லயுமே ஐப்ளஸ் இருக்கும். இதே பிரைஸ்ல யார் டிவி பர்சேஸ் பண்ணாலும் வெறும் 15 டேஸ் ஈரோட்ல மட்டும் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஐப்ளஸ் அங்கே வரப்போகுது சார். அங்கே இன்னொரு சார், எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு அது எப்படிங்க சார்? நம்ம நம்மளுக்கு அப்படி இருக்கா சார்? ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கலாம் சார். ஓகே சார். நீங்கள் ஈரோட்ல இருந்துட்டு ஊட்டியில் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? டிவி ப்ராப்ளமான என்ன ஆகும்? 10 டைம் நீங்கள் சார் டிவிங்கிறது எப்போ வேணாலும் ப்ராப்ளம் வரலாம். சார், மெயின் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பிராண்ட் வாங்கும்போது அந்த பிராண்டை பற்றி விசாரித்து வாங்குங்க. உங்களுடைய உழைப்பில் வந்து தான் நீங்கள் காசு கொடுத்த பொருள் வாங்குறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல தரமான பொருளாக வாங்குங்க. ப்ராப்ளம் இல்லாமல் வராமல் இருக்கிற மாதிரி பொருளாக வாங்குங்க. மற்றபடி வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. என்னுடைய ஐப்ளஸை எந்த அளவுக்கு கொண்டு போகணாலும் நான் அந்த அளவுக்கு என்ன வேலை வேணாலும் நான் செய்வேன். ஏன்னா என்னுடைய ப்ராடக்ட், நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன வேணாலும் கொண்டு போகலாம். அது அவங்கவுங்களுடைய ப்ராடக்ட், அவங்கவுங்க வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் கம்பெனி பொறுத்தளவுக்கு தரம். சரி, உங்கள்கிட்ட பேசும்போது சரியான பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குங்க சார். இன்னொன்று, உங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் எடுக்கணும், டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஏதாவது பல்க் ஏதாவது பணம் இது கட்டுற மாதிரி இருக்கும்? ஒரு பணம் கட்ட வேண்டாம். ஓகே சார். 5 டிவி எடுத்தால் அவர் டீலர் ஆகிடலாம். மினிமம் 5 டிவி எடுத்தால் ஒரு டீலரு. அந்த 5 டிவி வச்சு அவங்க மென்மேலும் வளரலாம் சார். இப்போ இந்த 5 டிவிக்கு வந்து இதே சப்போர்ட் கொடுத்துருவீங்க சார்? 1 டிவினாலும் சப்போர்ட் கொடுப்பா சார். ஓகே. 2 ஆடு வாங்கி வளர்த்துனா என்ன ஆகும்? ஒரு வருஷத்தில் அதே மாதிரி தான். 5 டிவி வாங்குங்க, என்னுடைய 50 டிவி அந்த டீலர் வந்து மாசம் விற்க முடியும். நன்றி 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 சார். இங்க என்ன சார் இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் இருக்குங்க சார்? இவ்வளோ இருக்கு, இது மிகப்பெரிய ஒரு கடல் சார். லேப்டாப் ஆன் டெஸ்க்டாப் வந்து ஆல்ரெடி நிறைய யூடியூப்ல போட்டிருங்க. 5000 10000 லேப்டாப் டெஸ்க்டாப் வேணாலும் நாங்கள் வந்து ரீஃபர்பிஷ்டு பண்ணி 3 இயர்ஸுக்கு கேரண்டியோட கொடுக்குறோம் சார். வாரண்டி 3 இயர்ஸுக்குங்க சார் 3 இயர்ஸ் வாரண்டி எல்லாமே நாங்க வந்து கம்பெனி ப்ராடக்ட் தான் விக்கிறோம். ஓகே சார் சரிங்களா அதனால வந்து நீங்க தாராளமா லேப்டாப் டெஸ்க்டாப் என்ன வேணாலும் வாடகைக்கு ரெண்டல் பேசிக்கலி நாங்க பண்றோம் சார் இது ஒரு பெரிய கடல் ஐப்ளஸ்னாவே இன்னைக்கு டெய்லியும் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி சார் நீங்க தாராளமா நீங்க வந்து உங்களுடைய யூடியூப்ல வந்து இதெல்லாம் நீங்க போடுங்க அப்பதான் நாங்களும் வளருவோம் நிறைய பேத்துக்கு போய் சேரும். ஓகேங்க சார். சார் நம்ம அப்படியே அந்த டிவியும் பார்த்துடலாமா சார்? வாங்க டிவி பார்க்க போலாம் சார். இதே நம்ம பார்த்துடலாமா சார்? சார் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்டு பண்ணி லேப்டாப்பு டெஸ்க்டாப்பு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் சார். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரேடர்ஸ் எங்களுக்கு துபாயில் எங்களுடைய வேர் ஹவுஸ் இருக்குது சார். ஓகேங்க சார். எல்லா கண்ட்ரிலேருந்து நாங்கள் எடுத்து சரிங்களா கார்கோ மூலியமாக எங்களுக்கு இங்கே வரும். ஓகே. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே புத்தம் புதுசு போட்டு கொடுப்போம். ஃபுல் கிட்டோடு கொடுத்துருவோங்க சார். இந்த ஒரு லேப்டாப் நீங்கள் வாங்கினீங்கன்னா 50000 ரூபானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 25000 ரூபாய்க்கு ஃபுல் கிட்டோட ஒரிஜினல் அடாப்டரோட பேக்கோட நாங்கள் கொடுக்குறோம். எல்லாருக்குமே தெரியும் இது மிகப்பெரிய ஒரு கடல். எந்த டிவி என்ன பிரச்சனைனாலும் 95% முடியாதுங்கிற பேச்சுக்கே ஐப்ளஸ் இடம் இல்ல. எல்லா மல்டி பிராண்டட் டிவி, சோனி, சாம்சங், எல்ஜி, இது போன்ற வாரண்டி முடிந்து போன டிவிகளை எங்ககிட்ட கஸ்டமர் டைரக்டாகவும் டீலரும் கொண்டு வருவாங்க. நாங்கள் இதெல்லாமே பெர்ஃபெக்டாக இவாருங்க, இதெல்லாம் வந்து சூப்பர் டிவி சார். 3 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினாங்க. இந்த டிவி ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சோனியோட ஒரிஜினல் பாருங்கள், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாமே சோனி டிவி. இது பாருங்கள், டிசிஎல், பேனாசோனிக், சாம்சங், இந்த மாதிரி நிறைய பிராண்டட் வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா
எங்ககிட்ட தான் வருவாங்க. வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா வாரண்டி இருக்கிற வரைக்கும் 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க பிராண்டில். ஆமாம், அவ்வளோதான் சார் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டுக்கு மட்டும் வாரண்டி அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு iPlus-ல நீ ஒரு பைசாவுக்கு காசு கொடுக்க வேண்டாம், 3 வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், நேராக பாண்டிங் செக்ஷன் போகிறோம். ஆமாம் சார. இந்த மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க சார்? இந்த மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் வருங்க சார் டிவியில். டிவியில் ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஸ்டெண்ட் வைக்கிறாங்க அந்த மாதிரி இது. ஓகே, இந்த மிஷின் வந்து பாண்டிங் பண்ணி இந்த லைனை வந்து தூக்கிடும். ஓகே ஓகேங்க சார். அதுக்கு நாங்கள் 6 மாதம் கேரண்டி கொடுக்குறோம். இது எல்லாமே மல்டி லெவல் சர்வீஸ் தான். நீங்கள் பாருங்கள், எல்லா பிராண்டுக்குமே நாங்கள் பண்ணுறோம் சார். எல்லாமே எல்லாத்துக்குமே பண்ணுறோம் சார். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரியாக நாங்கள் வச்சுருக்கோம். எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது சார் எங்ககிட்ட. சார் இது எல்லாமே சர்வீஸ்க்கு வந்து எல்லாமே சர்வீஸுக்கு வந்த சர்வீஸ் வந்த போர்டு. இது சர்வீஸுக்கு திடீர்னு போர்டு வரும், மாத்திரக்காக வச்சுருப்போம். பேக் லைட் இருக்குது. சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு அப்படி கசகசந்தான் இருக்கும். எல்லாம் வேணாலும் எங்களால் தர முடியும் சார். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். டோட்டலாகவே வந்து எல்லா பிராண்டோட ஸ்பேர் பார்ட்ஸுமே நாங்கள் எங்ககிட்ட இருக்குது. அப்படியே நீங்கள் பாருங்கள், காமிங்க. இது ஃபுல்லாகவே வந்து உடோன் முழுக்க வந்து மல்டி பிராண்டோட சர்வீஸ் சென்டர் சார். ஓகே, எல்லாமே வந்து எங்ககிட்ட இருக்குது. எஸ் சார். நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஓ, அந்த டிவியோட என்னென்ன ஸ்டாக் இருக்குது உள்ள இருக்காம சார்? இங்கே பாருங்கள், இது சோனி. ஓகே, இதோட போர்டு இங்கே இருக்குது. இதுக்குள்ளே இது வந்து ஃபிலிப்ஸு. இந்த மாதிரி எழுதி டேக் போட்டு வச்சுருவோம். டக்குன்னு நாங்கள் எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த மாடலில் எதாவது இங்கேருந்து எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இது வந்து சாம்சனு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்பேர்ஸ் இருக்குது. ஸ்பேர்ஸே குடோல் வரைக்கும் ஒரு குரோடு மாதிரி சார். இல்லை சார், இப்போது சும்மா எல் மற்ற மாதிரி பேசிட்டு போயிட்டேன்னு வைங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். இன்னைக்கு யூடியூபர்ஸு நிறைய பேர் உருவாகிட்டாங்க. யூடியூபர் வளர்கிறதே பார்த்தீங்கன்னா டிவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அவங்களோட ப்ரொஃபஷனல். நீங்கள் எங்கள் கடையில் எடுக்கலாம், நாளைக்கு இன்னொரு கடையில் கூட போய் எடுக்கலாம். தப்பு கிடையாது. பட் இப்போ ஒரு சிலவங்க நிறுத்திட்டாங்க, போடுறதே போடுறதில்ல. இப்போ குவாலிட்டியான கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா iPlus-ஓடைய இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் ஆகி செக்கிங்க்காக வச்சுருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய டிவி, எவ்வளோ குடோன். இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டில் காமிக்க மாட்டாங்க. போனால் போயிட்டே இருக்கும். இதெல்லாமே டெலிவரி பாருங்கள், iPlus-ஓட டெலிவரிக்கு செக்கிங் பண்ணுறக்கா இங்கே வச்சுருக்காங்க. குவாலிட்டி வந்து செக் பண்ணி தான் வந்து வெளியில் நாங்கள் அனுப்புவோம். டெலிவரி செக்ஷன் மட்டும், அதுக்காக குவாலிட்டி செக்கிங் செக்கிங். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சார், இந்த ஒரு டிவி எடுத்துட்டிங்கன்னா இந்த டிவியில் வந்து ஒரு டிவியில் 3 டிவி இருக்கும் ஒரு பாக்ஸில். ஓகே சார். 32 இன்ச், 43 இன்ச்னா 2 இருக்கும். இது வந்து அவுட்ரு பாக்ஸ். மற்றவங்க மாதிரி வந்து சும்மா நாம் வந்து பொட்டி மாத்திர வேலையெல்லாம் இங்கே கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி என்ன வேணாலும் பேசுவாங்க சார், ஆனால் செயல்படுத்த முடியாது. 100% அவங்களால செயல்படுத்தவே முடியாது. சரிங்க. டிவின்னு எடுத்தால் தமிழ்நாட்டில் iPlus மட்டும்தான் இருக்கும். இருக்க வைப்பேன் சார். இங்கே என்ன சார் பாக்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது? இதெல்லாம் சார் இதெல்லாம் வந்து அங்கே செக் பண்ணி வச்சுருப்பாங்க. கொரியருக்காக வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டிவியுமே ஃப்ரெண்டில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பபுள்ஸ். சரி, ஒரு கார்பரேட் கம்பெனி பிராண்டட் டிவி எப்படி அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி தான் இதெல்லாம் பேக்கிங். சார், ஒரு நாளைக்கு 300 டிவி ஆயிடுச்சு டெலிவரி. எங்கனாலே கடவுள் பொதுவாக சொல்கிறேன், எங்கனாலே இப்போ டிவி டெலிவரி கொடுக்க முடியுதில்ல. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து டிவி வந்து மூமெண்ட் சேல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்குமா போகும். இதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்குமாவே டெலிவரி நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்குறோம் சார். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கண்டனர் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் பயந்துடாதீங்க. வெப்ஓஎஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வெப்ஓஎஸ்னு வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் போட்டுக்கலாம் சார். மல்டிபிரா வேறு அவங்களுக்கு என்ன என்ன நேம்னாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இதே சேம் பாக்ஸு. நல்லா பார்த்துக்குங்க மக்களே, இது டெல்லியிலேருந்து வர்றது. எல்ஜியோடைய ஒரிஜினல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. ஆனால் இதில் எல்ஜியோட ரிமோட்டை யூஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகும். சரிங்களா? ஏன்னா என்ன வேணாலும் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்லியில் ஆள் இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது iPlus-ஓட வெப்ஓஎஸ். ஓகேங்களா? என்ன டிஃப்ரென்சியேஷன் காமிக்கிறேன். டிவி ஆன் பண்ணால் முதல்ல புரிஞ்சுக்கணும், வெப்ஓஎஸ் இல்லை. நீங்கள் ஆண்ட்ராய்டில் யாரோட லோகோ வேணாலும் ஆண்ட்ராய்டில் உங்களால் போட முடியும். முடியும், ஆண்ட்ராய்டில் போட முடியும். முடியும், ஆனால் வெப்ஓஎஸில் போடவே முடியாது. எல்ஜி கம்பெனிக்காரங்கக்கிட்ட நாங்கள் வந்து தையை போட்டு எல்ஜியோட அனைத்து பொருட்களும் இண்டிவிஜுவலாக வாங்கி நாங்கள் எங்களுடைய ஃபேக்ட்ரியில் வந்து நாங்கள் இதை வந்து அசம்பிள் பண்ணுறோம். அதனால தான் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன். ஒரு ப்ராடக்ட் ஒரிஜினல் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளே டெல்லியில் டூப்ளிகேட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் வெப்ஓஎஸ் எந்த கடையிலையுமே வாங்க வேண்டாம். பை சான்ஸ் டிவி ஆன் பண்ணால் அந்த கடைக்காரன் என்ன பிராண்ட் இருக்கோ
அந்த பிராண்ட் நேம் வந்துச்சுன்னா ஒரிஜினல் டிவி வெப் ஓஎஸ்னு அர்த்தம். ஆன் பண்ணும்போது டிவியில் பேல் வரலைன்னா அது டூப்ளிகேட்னு அர்த்தம். நம்ம சேனலுக்காக ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்காங்க சார்? சார் ஆக்சுவலி ஆஃபருங்கிறது நான் எப்பவுமே கொடுக்கறதே இல்லை சார். என்னுடைய மார்ஜினை நான் கட் பண்ணி 10,000 ரூபீஸ் இருக்கிற டிவியை ஃபுல் ஹெச்டி டிவி சரிங்க 2,000 ரூபா கம்மி பண்ணி 8,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் சார். எத்தனை இன்ச்சிங் சார்? 32 இன்ச்சு. 32 இன்ச்சு 3 இயர்ஸ் கேரண்டிக்கு நான் வந்து ஃபுல் ஹெச்டி டிவி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 3 இயர் வாரண்டியா? கேரண்டி சார், ரீப்ளேஸ்மெண்ட். என்ன பிரச்சனைனாலும் என்னோட டீலர்கிட்டயோ எங்கிட்டயோ வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மாத்தி கொடுத்துடலாம் சார். புரிஞ்சுக்க மக்களே, வாரண்டி கிடையாது, கேரண்டி. என்னனாலுமே 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சார் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சார், எங்கிட்ட நிறைய சைசஸ் இருக்கு. 55 இருக்கு, 75 இன்ச்சஸ். இது 75 இன்ச்சிங் சார். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120,000 வரும். 120,000 என்னுடைய குவாலிட்டி, என்னோட சர்வீஸ் சரியில்லைன்னா நீங்கள் வேறு எங்கே வேணாலும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சார். ஏன்னா நீங்கள் கொடுக்கறது வந்து உங்களுடைய உழைப்பால் சம்பாதித்த பணத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் டிவிங்கிறது மிக முக்கியமான ஒரு வீட்டில் ஒன்று. அதனால் 3 வருஷம் சார், இடியே உளுந்து போர்டு போனாலும் நான் டிவியை டோட்டலாகவே மாற்றி கொடுக்குறதுக்கு என்னோடய கம்பெனி தயார். இது வந்து மக்களுக்காக நான் செய்கிற ஒரு சர்வீஸ் சார். எனக்கு இதில் டவுட் இருக்குங்க. சொல்லுங்க சார். இந்த டிஸ்பிளே பேனல் இருக்குல்லங்க சார், இது ஒவ்வொரு ஐபிஎஸ் பேனல் ஒவ்வொரு பேனல்ஸ் கொரில்லா கிளாஸ் சொல்லிருக்காங்க சார். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ், கொரில்லான்னு சொல்கிறாங்களா, அது வந்து 24 இன்ச்சு, 32 இன்ச்சு, 43 வந்துட்டு இருந்தது. டெம்பர், நீங்கள் ஒரு டெம்பர் கிளாஸை வந்து நீங்கள் எடுத்து கீழே போட்டால் உங்கள் மொபைல் இருக்கிற டெம்பர் உடையும். நிச்சயம் உடையும். நம்ம டிவி எதுக்காக வாங்கிட்டு போகிறோம்? தெரியாம அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. போட்டீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் கிளாரிட்டி வந்து தெரியாது. 100% நீங்கள் உங்கள் மொபைல் பாருங்கள், நீங்கள் கிளாஸ் போட்டாலும் கிளாஸ் எடுத்தாலும் அதோட குவாலிட்டி ஆஃப் கண்டிப்பாக தெரியும். அதை அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சார். வேற ஒன்றும் இல்லை. சைஸ்லேயே வேற இதை விட பெரிய சைஸ், 70 இன்ச் கட்டிட்டீங்க. ஆமாம் சார். அதுக்கு மேலே வேறு ஏதாவது சைஸ் சார்? நாங்கள் வந்து எல்ஜியில் வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். வெப் ஓஎஸ்ன்னு சொன்னேன். வெப் ஓஎஸ் நான் உங்களுக்கு என்னோட கண்டென்ட் காமிச்சேன். இந்த வெப் ஓஎஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்ஜி கூட வெப் ஓஎஸ் வந்து ஐப்ளஸ் வந்து வெப் ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்க சார். நீங்கள் பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் ஓஎஸோட ஐப்ளஸ் பிராண்டில் நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். ஆன் பண்ண, இது ஆன் பண்ணும்போது ஐப்ளஸோடைய லோகோ வந்து உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி லோகோ வந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் வெப் ஓஎஸ்னு அர்த்தம். ஒரிஜினல் வெப் ஓஎஸ். எல்லாருமே வந்து ரிமோட்டில் பிரிண்டிங் அடிக்கலாம், டிவியில் பிரிண்டிங் அடிக்கலாம், ஆன் பண்ணனா லோகோ வரணும். வெப் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணா லோகோ, லோகோ அதுதான் ஒரிஜினல் வெப் ஓஎஸ்னு அர்த்தம் சார். மத்த இதெல்லாம் லோகோ வந்துட்டு இருக்கல சார், நேம் போட்டல வரும் சார். அதெல்லாம் அதான் சார், ஆண்ட்ராய்டில் நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆண்ட்ராய்டில் யாரோடைய பேர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே சார். உங்களோட போட்டோ டிவியில் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் வெப் ஓஎஸ்ல நான் சேலஞ்ச் பண்றேன், எல்ஜி கம்பெனி கூட டை அப் இல்லாம நீங்க இதை யாருனாலுமே பண்ண முடியாது. யாரும் தெய்வ செய்து வாங்காதீங்க, அதே எங்ககிட்ட வாங்க. பாதி விலைக்கு நாங்க கொடுக்கறோம் இந்த டிவிக்கும். 3 இயர்ஸ் அதே டால்பியா அவுட்புட் ஸ்பீக்கர் சார். இது டால்பியா. இந்த ஸ்பீக்கரே 3 வருஷத்துல போனாலும் டிவி கொண்டு வந்தா நான் வேற டிவியே தரேன் சார். இதுக்கும் வந்து கேரண்டி, வாரண்டி இல்ல? வாரண்டி இல்ல சார், கேரண்டி 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 தான். பாருங்க, இது 43ல வந்து இதோட யூஐ பார்த்தீங்கன்னா சாம ஸ்பீடா இருக்குங்க சார். சரி, இதெல்லாம் நீங்க வந்து பயங்கர ஸ்பீடா இருக்கும் டிவி. இது வந்து 2GB 16GB ஃபுல் 4K ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் 4K சார். என்னோட கம்பெனி பொறுத்தளவுக்கு குவாலிட்டி இஸ் வெரி குட், வெரி குட், சூப்பரா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணி. ரொம்ப ஸ்பீடா இருக்கு. நீங்க எத்தனையோ யூடியூப் போட்டிருப்பீங்க டிவியில, பெருமைக்காக நீங்க சொல்ல வேண்டாம், உண்மையை நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி யூடியூப் நீங்க போடும்போது நல்ல கடையில போய் யூடியூப் போட்டா உங்களோட சேனலுக்கும் கொஞ்சம் க்ரோத் இருக்கும், க்ரோத் இருக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தான் எங்களுடைய ஃபேக்டரி இருக்கு, லொகேட் ஆயிருக்கு. யாருக்கு எங்க வேணாலும் நீங்க வரலாம்.
ஈரோட்டை கிளிக்க போறோம்னு சொன்னோம், கண்டிப்பா ஈரோட்ல எங்களுடைய ஷோரூம் வேலை நடந்துட்டு இருக்கு. பிரான்ஸான ஷோரூம்ஸ் இருக்குல்ல சார், அது நீங்க எங்க எங்க சார் டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துருக்கீங்க சார்? பதினொன்று நம்ம ஈரோட்ல இருக்கோம், ஈரோட்ல தான் கொடுத்துருக்கோம் சார். ஈரோட்டை கிளிக்க போறோம்னு முதல்ல சொல்லிட்டோம். ஈரோட்ல எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் சுசாகா அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரோட்டில் அவங்க ஷோரூம் வேலை நடந்துட்டு இருக்கு. மக்களே டிவி யாராச்சும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 10 நாள் வெயிட் பண்ணுங்க. ஈரோட்டில் ஐப்ளஸ் ஒவ்வொரு வீட்டிலையுமே ஈரோட்டில் வரப்போகுது. ஈரோட்டில் கண்டிப்பாக. ஓகேங்க சார், அப்போ நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஊருக்கு டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணா எங்களை கூப்பிடுங்க. ஏதா எல்லா ஊர்லேயுமே மேக்ஸிமம் எங்களுக்கு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டாங்க. நீங்கள் ஆகும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டீலர்ஷிப் கண்டிப்பாக நாங்கள் தரோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சார். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஒவ்வொரு இதை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி ஷோரூம் வச்சுருக்காங்க, எக்ஸ்பென்டிக்கு மேலே சர்வீஸ் சென்டர், இங்கே ரீஃபர்பிஷ் மாற்றுறதுக்கான ஒவ்வொரு பார்ட்டி வச்சுருக்காங்க. இங்கே மல்டி பிராண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே கண் கூட பார்த்தீங்க இந்த வீடியோவில். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவும் பேசியிருக்கோம். இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படி இருந்தால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட நம்பர் கொடுத்துறோம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இப்போ ஈரோட்டெலாம் இன்னொரு 15 டேஸில் வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த பிராண்டோட பிரான்ச்சஸ் இருந்துகிட்ருக்குது. ஸோ இந்த ஐப்ளஸ் டிவியில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும், நீங்கள் வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நாங்கள் நம்பர் கொடுத்துறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே நீங்கள் கேட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாய்.